श्रीमान वेंकटनाथार्य कविताके केसरी वेदांताचार्य वर्यों में सन्निधत्तां सदा हृदि रामानुज दया पात्र ज्ञान वैराग्य भूषणं श्रीमत् वेंकटनाथार्य वंदे वेदांत देशिकं लक्ष्मीनाथ समारंभां आतयामन मध्यमां अस्मदाचार्य पर्यंतां वंदे गुरु परंपरां योनित्यमच्युत पदां भुजै मरुत्मभ्यामोगर सचित्रान् नायमेने अस्मद्गुरोर् भगवतोऽस्य दयैक सिन्धोः रामानुजस्य शरणौ शरणं प्रपद्ये माता पिता युवतयस्तनया विभूति सर्वं यदेवन यमेन मदन्वयाना आद्यस्य नः कुलपतेर्बहुला विरामं श्रीमद्दनंग्रियुगलं प्रणमामि मूर्ध्ना मत्रुंड्रुं वेंडा मनमे मदिलरंगर कट्टिनम्मे इत्त कलरिनेक्के उत्र तिरुमाले पाडुं शेर तोंडरडिप्पुडियं पेरुमाने एप्पोळुदुं पेशे नमान नेति अज्जावद पासरुं सेविचां अदले அதுக்கப்புறம் திருநாம பிரபாவம் பெருமாளுடைய நாம சங்கீர்த்தனம் அதன் பொருள் அது வந்து திருமாலோட வைபவம் திருமாலுடைய குணம் திருமாலுடைய அவனுடைய சர்வ ரூப சௌந்தரியம் அதெல்லாம் நாம சங்கீர்த்தனத்தினால் அனுபவிக்கும் போது அதனுடைய பிரபாவம் அறியாத போது அது நமக்கு புலப்படாது அந்த நாம சங்கீர்த்தனத்தோட அழகு ஒரு ஈஸ்வரன் இருக்கிறதே இல்லைன்னு நினைக்கிறவாளும் நினைத்தாலும் அவன் ஈஸ்வரன் வந்து திருமாலை தவிர வேறு தெய்வமாக இருப்பார்களும் மலிந்துள்ள நிறைய பேர் இருக்கிற இந்த உலகத்தில் தெய்வம் உண்டு அது திருமால்தான் அப்படின்னு ஒரு தத்துவஞானம் பிறக்க வழி தேட வேண்டும் மக்களுக்கு சொல்ல வேண்டும் அப்படின்னு ஆழ்வார் ஆசைப்பட்டு பௌத்த ஜைன வேதத்திற்கு புறம்பான மதங்களை ஒடுக்கி அவர்களை ஆதரிக்க வேண்டாம் அப்படின்னு அடுத்த ஐந்து பாடல்களில் சொல்கிறார் ஆறாவது பாசுரம் இன்னைக்கு மரம் சுவர் மதிலெடுத்து மறுமைக்கே வெறுமை பூண்டு புறம் சுவர் ஓட்டை மாடம் புரளும்போது அறிய மாட்டேன் அறம் சுவராகி நின்ற அரங்கனார்க்கு ஆட்செய்யாதே புறஞ்சுவர் கோலம் செய்து புட்கவ்வ கிடக்கின்றீரே மரம் சுவர் மதிலெடுத்து மறுமைக்கே வெறுமை பூண்டு இந்த கொடுமையான இந்த சுவர் அதை வந்து மதிலை உயர்த்தி அதனோட அந்த அந்த கட்ட சுவர்னு சொல்லுவார் இந்த அதை வந்து உயர்த்தி அந்த சுவத்தை உயர்த்தி கட்டி மறுபிறவி இன்பத்திற்கு மறுபிறவி இன்பம் மறுபிறவி உண்டு அப்படிங்கிறதையே நம்பாமல் வெளிப்பக்கம் சுவர் போல அமைந்ததும் உட்புறம் ஓட்டையாக இருப்பதும் புறம் சுவர் ஓட்டை மாடம் உட்புறமெல்லாம் ஓட்டையாகவும் இருக்கும் இந்த உடலானது இது விழுந்து உருளும் காலத்தை நீங்கள் அறிந்து கொள்ள சாமர்த்தியமற்றவர்களே உங்களுக்கு எப்போ இது விழும்னே தெரியாது இருக்கிறவர்களே அறம் சுவர் ஆகி நின்ற அரங்கனார்க்கு ஆட்செய்யாதே தர்மத்தின் தலைவன் தர்மோ விக்கிரகமான் தர்மமே விக்கிரகமாக இருக்கும் நிலைத்து விளங்கும் இந்த ஸ்ரீ ரங்கநாதனுக்கு தர்ம சுவராக இருக்கும் இந்த ரங்கநாதனுக்கு அவனுக்கு தாஸ்யம் செய்வதை விட்டு அவனுக்கு அடிமை செய்வதை விட்டு வெளிச்சுவரான இந்த உடலுக்கு அலங்காரம் செய்து கொண்டு பட்சிகள் உங்களை உட்கொள்ள கொத்தும்படி கீழே விழுந்து கிடப்பீர்களே அது பற்றி நீங்கள் யோசித்திருக்கிறீர்களா அப்படின்னு அவர் வந்து ரொம்ப அழகாக ஆச்சரியமாக ஆழ்வார் சொல்கிறார் உடலே ஆத்மாவென்று அகங்கரித்த மகான்களே அகங்காரம் உடல்தான் ஆத்மானு தேகாத்மா அபிமானம் தேகாத்ம பிரமம் பிடித்து இருக்கிறவர்களே நீங்கள் உண்மையை தெரிந்து கொள்ளவில்லை எப்பொழுதும் சுகம் அனுபவித்து கொண்டிருக்க விரும்பும் நீங்கள் ஏன் ஆத்மா வந்து சுகத்தை சுகத்தில் எப்பவும் இருப்பது ஆத்மாவுடைய அனுபவமே சுகம் என்று இருப்பதை மறுக்கிறீர்கள் ஆத்மாவுக்கு உடல்தான் வீடாகுமே தவிர உடலுக்கு ஆத்மா இல்லை இதுவும் அதுவும் ஒன்றாகாது அந்த வீடும் ஏதோ மிக உயர்ந்த மாட மாளிகை என்று நினைக்காதீர்கள் ஓட்டை மாடம் இது ஒன்பது ஓட்டை அதுவும் விட்டுவிடப் போகுதீர் விட்டவுடன் உடலை சுட்டுவிடப் போகின்றார் சுற்றத்தார்னு பட்டினத்தார் சொல்கிறார் அது மாதிரி இந்த ஒன்பது ஓட்டைகள் இருக்கிற இந்த நவத்வாரம் இருக்கிற இந்த உடல் வெப்பம் வியர்வை ரத்தம் சீழ் எலும்பு சதை இதெல்லாம் உடைய எங்குமே ஓட்டை உள்ளது மேலுக்கு பார்க்கும்போது ஒரு சுவர் வைத்துள்ளது போல புலப்படுகிறது இந்த தோலை கண்டு அதுதான் திடம் என்று கொள்ள வேண்டாம் உட்புறத்தில் இந்த சுவர் இந்த தோல் மாதிரி இருக்காது
இத்தகைய ஓட்டை வீட்டில் இருக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல வீடு பார்த்தளிக்க யாராவது கிட்டே வந்து சொன்னால், உங்களுக்கு நல்ல வீடு பார்த்தனா இந்த ஓட்டை வீட்டில் இருக்காதீங்க அப்படின்னு யாராவது சொன்னால், அவர்களை காணாதபடி நீங்கள் சுவரை மதில் எழுப்பி மறைந்திருக்கிறீர்கள். மதிலை எழுப்பி உள்ளே நீங்கள் இருப்பதாகவே தெரியவில்லை. ஹிதங்களை சொன்னால், நல்ல விஷயங்களை சொன்னால் அதை கேட்கும் நிலையில் இல்லாமல் அணுகினவர்களை திட்டி அழித்து சந்தோஷப்படும் உங்களிடம் யாரும் வர முடியாததால் நீங்கள் மறுமையை அறிகின்றீர். உங்களுக்கு அடுத்தது என்ன என்று உங்களுக்கு தெரியவில்லை. இந்த பிறவிக்கு அப்புறம் என்ன என்பதை அறியாமல் இருக்கிறீர்கள். ஆக அதற்காக ஏதேனும் செல்வம் சேமித்து வைப்பது என்பது ஏது மறுபிறவிக்கு? உங்களுக்கு தான் அதை பற்றியே உங்களுக்கு அறிவில்லையே. நீங்கள் சாஸ்வதமாக இருக்கும் ஆத்மாவாக இருக்க அழியும் தேகத்தை பார்த்து ஏன் அதையே நிரந்தரம் என்று நினைக்கிறீர்கள்? உங்கள் கண் முன்னே உங்களுக்கு முன்னும் பின்னும் பிறந்தவர் இறந்து கொண்டிருக்கிறார், நீங்கள் மற்றும் எப்படி உடலே சாஸ்வதம்னு நினைக்கிறீர்கள்? அது அஸ்திரம். ஓகே, அது அஸ்திரம் தான், உடல் சாஸ்வதம் இல்லை தான், ஆனால் அது இருக்கும் வரை நான் சந்தோஷமா இருக்கேனே, என்ன குறை அப்படின்னு கேட்குறீங்களா? அது இருக்கும் காலம் வரைன்னு என்று உங்களுக்கு தெரியுமா? எத்தனை காலம்னு உங்களுக்கு தெரியுமா? மின்னின் நிலையில மண்ணுயிர் ஆக்கைகள் என்னும் இடத்து இறை உண்ணுமின் நீரே அப்படின்னு நம்மாழ்வார் சொல்றார். மறுமையை மறுக்கும் நீங்கள் ஜோதிடத்தை மட்டும் நம்புவதுண்டோ? எப்போ உங்களுக்கு மரணம் என்று உங்கள் உடல் புரளும் நேரத்தை அறிய மாட்டாத நீங்கள் எந்த வேளையில் என்ன போய் செய்ய போகிறீர்கள் என்று பயப்படாமல் உடலை பேணி உடலை வளர்த்து என்ன பயன்? அந்த நேரத்தை அறியாத நீங்கள் பிறகு தர்மம் செய்து கொள்ளலாம், ரிட்டையர் ஆன அப்புறம் தர்மம் செய்து கொள்ளலாம் என்று நினைத்து தாமதிக்கலாகுமோ? உடனே நாளையே, ஏன் நாளை, இன்றே உங்கள் உடல் அழிந்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? அதனால் தர்மத்தை தாமதமின்றி உடனே செய்ய வேண்டும். தர்மம் உண்டு என்று உணரும் வயசு வந்த போதே அதை செய்து முடிக்க வேண்டும். அதற்கு உண்மையை அறிய வேண்டும். அந்த உண்மை என்ன? அரங்கநாதன் எம்பெருமான் உங்களுக்கு நல்கதி அளிக்க நினைத்து இந்த உடலை உங்களுக்கு கொடுத்திருக்கிறான். அவனுக்கு ஆட்சி செய்ய இயலுமாறு, அவனுக்கு அடிமை செய்ய இயலுமாறு, அவனுக்கு தாசியம் செய்ய இயலுமாறு இந்த உடலை நமக்கு அளித்துள்ளான். அதை நடத்த நினைக்காமல் நீங்கள் மிருகமாக திரிவீர்களாகில் இம்மையையே இந்த ஜென்மத்தையே மிக பெரிதாக நினைத்து புறம் சுவரை அலங்கரித்து வருவீர்களானால் உங்களுக்கு மரணமடைந்த பிறகு தகனம் என்ற சம்ஸ்காரங்களெல்லாம் வேஸ்ட். உங்கள் உடலாகவே உள்ள நீங்கள் புட்கள் கவ்வும்படி கிடக்கப் போகிறீர்கள். காகமும் கழுகும் வந்து உங்களை கவ்வும்படி கிடக்கப் போகிறீர்கள். அரங்கன் உங்களுக்கு அற்புதமான உடலை உங்களுக்கு அவனுக்கு தொண்டுக்கென்று அளித்திருக்க நீங்கள் சிறிதும் நன்றியின்றி அவனுக்கு தொண்டு செய்யாமல் இருப்பதை பற்றி, உங்கள் உடலை புட்கள் கூட உட்கொள்ள விரும்பாமல் கவ்வி பார்த்து எரிந்துவிடும் என்று நினைக்கிறேன். தேகாத்மவாதிகளாய் நீங்களா தர்மத்தை புறக்கணிக்கிறீர்கள், அறத்தை வெறுக்கிறீர்கள், புறம் சுவர் கோலம் செய்கிறீர்கள். வீட்டுக்குள்ளே வசிப்பவன் தான் இருக்கும் வீட்டுக்குள்ளே இருக்கும் இடத்தை சீர்திருத்தம் செய்வானா, இல்லை வெளியிலே இருக்கும் சுவரை மட்டும் பெயிண்ட் அடிப்பானா? மேற்புறத்தை விட்டு முந்துற முன்னம் உட்புறத்தை தானே அவன் தன்னுடைய வாசத்திற்கு தக்கபடி அழகாய் அமைத்துக் கொள்வான். இந்த கர்ம பலத்தை இனிப்பாக வைத்து கொண்டு இழைக்கும் இந்த ஆத்மா மேலும் மேலும் அபிவிருத்தி பெறியும்படி, மேலும் மேலும் புஷ்டி பெறும்படி நீங்கள் உட்புறம் சுத்தம் செய்ய வேண்டாமா? பிராணாயாமம், மனசுத்தி, தர்மம் முதலானவைகளை ஆதரிக்க வேண்டும். அதற்காக அவன் அறம் சுவராய் இருப்பான் அரங்கன், தர்மத்தின் சுவராய் இருப்பான் அரங்கன். நீங்கள் சிறிது அறம் செய்தாலும் போதும், இட்டப்படை கற்படை என்று வைத்து சுவரை எழுப்பி உங்கள் ஆத்மாவை உங்கள் தேகத்தை ஒன்றும் தகையாதபடி ஒன்றும் அழியாதபடி பார்த்து கொள்வான். அதனால் ஆத்மாவையும் நீங்கள் அலங்கரித்ததாகும். உங்கள் தேகமும் ஆத்மாவை காப்பாற்றும். ஆத்ம குணங்கள் எல்லாம் புறப்படும். அண்ட் பரமபதத்திலே பிரம்மா அலங்காரத்தினால் அலங்கரிப்பதும் பெறலாம் நீங்கள். இப்படி எம்பெருமானை அறிவதை விட்டு அசத்தாய் இருக்கும் சவ அலங்காரம், விதவா அலங்காரம் போல இத்தகைய சரீர அலங்காரத்தை செய்து கழிப்பதன்
ஆடை ஆபரணங்கள். ஏன் ஆகையால் அஸ்திரமான உடலை ஆத்மாவாக நினைக்காமல் இதை விட்ட பிறகே ஆத்மாவிற்கு ஆனந்தம் என்று தெளிந்து நன்னெறியில் நல்ல தர்மத்தில் நடந்து விளங்குங்கள் என்றபடி. ஸோ புறஞ்சுவர் ஓட்டை மாடம், புறஞ்சுவராவது சரீரம், ஓட்டை மாடம் என்பது சரீரம் என்பார்க்கும் இந்த சொற்கள் சரீரத்திற்குள்ள பல விசேஷங்களை சொல்வது. அதுவும் தன் சுகமே பெரிதென்று மிருகமாயிருக்கும்படி. ஆகையால் உலக வாழ்க்கையும் செவ்வைப்படாது என்று விளக்கினார் ஆழ்வார். ஸோ ஏழை பணக்காரன் அறிஞன் அறிவிலி சுகப்படுவன் துக்கப்படுவன் என்று பல பிரிவுகளுக்கு காரணம் அது வந்து ஒவ்வொருவனுக்கும் இந்த தேக ஆத்ம அபிமானம்தான், தேகாத்ம பிரமம்தான், கர்மாதான். ஆகையால் சர்வ பிராணிகளிடத்திலும் ஓகே, சர்வ பிராணிகளிடத்திலும் பரந்த தயை, அஹிம்சை, உண்மை முதலிய அற்புதமான தர்மத்தை பறக்க பறக்க பணிக்கும் பௌத்த மதம், அதனுடன் பிறந்த ஜைன மதம், இதெல்லாம் சொல்லுகிறதே உலகில் உள்ள அதெல்லாம் இருக்கும்போது அவற்றை விட்டு வைதிக மதத்தை தழுவுவதேன்? ஆகவே அவர்கள் கொள்கைகளை கைப்பற்றி அங்கு ஒரு தெய்வம் சொல்லப்படுவது உண்டாகில் அதனையே தொழுவதும் செய்யலாமே. நீங்க சொன்ன மாதிரி புத்த ஜைன மதமும் இதைத்தான் சொல்கிறது. ஆகையால் நீர் நினைக்கும் திருநாமங்களுக்கு பிரபாவத்தை கொண்டு அவற்றை கூற வேண்டும் என்பது ஏன் என்று சொல்வதற்கு ஏழாவது பாசுரத்தில் பதில் அளிக்கிறார் சுவாமி. அடியன் கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. தன்யோஸ்மினி.